நம்ம அஸ்வின் குக் வித் கோமாளி செட்டில் ஷிவாங்கியை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோமோ அதை விட ரெண்டு மடங்கு அதிகமாக இன்டர்வியூவில் இப்போ ஷிவாங்கியை பற்றி சொல்லியிருக்காரு. ட்ரெண்டிங் பேர் அவார்ட் அஸ்வின் அண்ட் ஷிவாங்கி வாங்கியிருக்கீங்க. அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற போது கண்டிப்பாக அது ஷிவாங்கிக்கு மட்டும்தான் டிசர்விங், அவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா நான் எந்த ஒரு எஃபர்ட்டும் எடுக்கல, முழுக்க முழுக்க அது ஷிவாங்கியோட எஃபர்ட் தான். அந்த பொண்ணுக்கு இருக்கிற பொறுமை வேறு யாருக்குமே இருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா நான் செய்கிற விஷயங்களை என்ன எல்லாருமே ஆட்டிடியூட்னு நினச்சிருக்கலாம், அண்ட் அரகன் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி அது ஒரு இன்சல்ட் அப்படின்னு சொல்லி நினைக்காம இல்லை எனக்குள்ள ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள கொண்டு வந்தது ஷிவாங்கி தான். ஸோ ஆனால் அந்த செட்டில் என்ன அதிகமாக சிரிக்க வச்சதும் ஷிவாங்கி தான். அவ்வளோ சந்தோஷமா அவ்வளோ சூப்பரான மெமரிஸ்லாம் குக் வித் கோமாளி செட்டில் ஷிவாங்கி எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. அண்ட் கோஸ்ட் எபிசோட்ல எல்லாருமே ஸ்கேல் விட்டுட்டு போய் ட்ராம்ப்ளைன்ல குதிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு ட்ராம்ப்ளைன்ல குதிக்கணும் அப்படிங்கறது எனக்கு ரொம்பவே ஆசையா கூட இருந்தது. குக் பண்றதுக்கு இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் விடாம இருந்தேன். என்னங்க தட்டி விட்டு போங்க அப்படின்னு சொல்லி அதை கீழே விழ வச்சு நான் போய் ட்ராம்ப்ளைன்ல குதிச்சேன். எனக்கு ட்ராம்ப்ளைன்ல குதிக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தாலும் நான் அதை வெளியே காட்டிக்காம இருந்தேன். ஆனா அதுல குதிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் மைண்டே ரொம்ப ரிலாக்ஸா கூட இருந்தது. அதுக்குமே ஷிவாங்கி தான் காரணம். அண்ட் எப்பயும் போல அவங்க சாதாரணமா தான் செட்டில் இருப்பாங்க. ஏதாவது ஒன்று பண்ணி எனக்கு சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க. அண்ட் நான் தான் ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு கூட ரொம்ப அதிகமா சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. அண்ட் சில நேரத்தில் அது அதிக பிரசங்கத்தனமா கூட ஆயிடும். அண்ட் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. அண்ட் நான் மட்டும் இல்ல, எவ்வளவு பெரிய கோவக்காரனா இருந்தாலும் அந்த ஒரு ரியாக்ஷனை பார்க்கும்போது அவங்க மேல கோவமே வராது. அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்பிரஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷிவாங்கி பண்ண அந்த எக்ஸ்பிரஷனை அஸ்வினும் செஞ்சு காமிச்சிருக்காரு. அண்ட் நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ஷிவாங்கிக்கு ரொம்பவே ஆசை. அண்ட் என்கிட்ட வரும்போது வேலையெல்லாம் கொஞ்சம் வேகமா கூட செய்வாங்க. அண்ட் அதே நேரத்தில் பாட்டு பேசுற வாய்ஸ்க்கும் பாடுறதுக்கும் அப்படியே டிஃப்ரெண்டா இருக்கும். அப்படியே ப்ரொஃபஷனலா பாடுற மாதிரி பாடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க பாடும்போது நான் ரொம்ப அதிகமா என்ஜாய் பண்ணிருக்கேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. அண்ட் ஷிவாங்கியோட சிக்னேச்சரான நோனோ நோவா செஞ்சு காமிச்சிருக்காரு. ஷிவாங்கி ஒரு கியூட்னஸோட செஞ்சாங்கன்னா அதோட அதிகமா கூட அஸ்வின் செஞ்சு கூட காமிச்சிருக்காரு. அண்ட் பிஹேனோட இன்டர்வியூல அவரோட ஃபேன்ஸை மீட் பண்ணும்போது ஷிவாங்கி உங்களுக்காக கண்ணவீசி சாங் பாடும்போது எந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸா இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆக்சுவலா அந்த செட்ல குழந்தை ஷிவாங்கி தான். ஆனா அவங்க என்ன குழந்தை மாதிரி பார்ப்பாங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணி என்ன சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க. அண்ட் நான் டென்ஷனா இருக்கும் போதும் என்ன பண்ணி என்ன ஹாப்பியா பாக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. நான் இம்யூனிட்டி வின் பண்ணும்போது கண்டிப்பா எனக்காக பாடுவாங்க அப்படின்னு தெரியும். ஆனா கண்ணவீசி பாடுவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா கண்ணவீசி சாங் என்னோட லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு சாங்கும் கூட, எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ராக்கும் கூட. ஏன்னா நான் மூவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்க நேரத்துல மூவி மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த பாட்டை அவங்க பாடினாங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா கூட இருந்தது அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு.